ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இது வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் காண்டி ஸ்டாக் செலெக்ஷனு. மண்டேக்கு எந்த ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி இந்த பே டைம் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. அதானி குரூப் வாங்குது, பே டைம் விற்கிடு வாங்க கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, அது வாங்கலன்னு சொல்கிறாங்க, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதே மாதிரி தான் என்டிடிவி நடந்தது, அது என்னெல்லாம் ஆச்சு, கடைசியில் அதானி வாங்கினாங்கங்கிறத விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க, அந்த வந்து ஸ்டாக் செலெக்ஷனுக்கு முன்னாடி இதை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம், ஏண்டா அது தெரிஞ்சுக்கணும்ல, ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக. ஓகே, இதுதான் என்டிடியுடைய ஸ்டாக்கு. ஓகே, இது வந்து என்ன நடந்ததுண்டா, ஒழுங்காக போயிட்டு இருந்தது, நல்லா வருஷ வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிகிட்டே இருந்தது. இந்த பாருங்க, இப்படி ட்ரேட் ஆச்சு, மேலே ஏறிச்சு மேலே ஏறிச்சு மேலே ஏறிச்சு இப்படியே போயிட்டு இருந்ததா. திடீர்னு என்ன நடந்தது, அதானி குரூப் வாங்க போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் ஆரம்பிச்சிச்சு. 2021லேயே கொஞ்சம் கொஞ்சமாக புகைய ஆரம்பிச்சிது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் என்னச்சு, அப்போ சர்க்கியூட் அப்போ சைட் போயிட்டு போச்சு, ரொம்ப பெருசாக மேலே போச்சு. அப்புறமா இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் கீழே வந்தது, அப்புறமா ரூமர் கன்ஃபார்ம் அப்படிங்கும் போடுச்சு, அப்புறம் வேக வேகமாக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ கிட்டத்தட்ட அப்புறம் இல்லைன்னு சொன்னோன்னே அப்படி கீழே வந்தது, இப்படி மேலே கீழே மேலே கீழே. இந்த பாருங்கள், இதெல்லாம் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் தான். 573 வரை வந்தது, சரியா. அப்புறமா என்ன நடந்தது, கீழே வந்து 158 வரை வந்துட பிறகு தான் இப்போ பாருங்கள் மார்க்கெட்டு 307 வந்தது. இப்போது இந்த மாதிரி மார்க்கெட்டை கீழே ஃபுல்லாக இறக்கிடுவாங்க, அவ்வளோலாம் அவங்க வந்து பெரிய ஹை ப்ரைஸ்லாம் வாங்க மாட்டாங்க. நம்ம உளுந்து பிடிச்சி மேலே போய் வாங்கிடுறது நம்ம வாழ்க்கை எல்லாமே பாருங்கள். அப்பர் 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 அப்பர்னு போட்டு அப்பர் சர்க்கியூட் போட்டு அங்கே போய் வாங்கி வச்சுட்டு கடைசியில் 150-168 வந்தது. இந்த இடத்துல தான் அவங்க அக்கோமடேஷன் பண்ணுவாங்க, பெரிய ஆட்கள்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் இந்த இடத்துல பண்ணி அவங்க சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் எதுவோ அதான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வச்சு விற்றுருவாங்க, அப்புறம் இங்கே வாங்குவாங்க. இதுதானே அவங்களுடைய இது, வாங்குறது விற்கிறது வாங்குறது விற்கிறது. மாற்றுறது நம்ம தான், மேலே போய் வாங்கிட்டு கீழே வந்து விற்றுட்டு இதில் போயிடுவாங்க. சரி, இதை பே டைமும் இப்போ போயிடுவோம். பே டைம் பாருங்கள், மார்க்கெட் வந்து எவ்வளோ போச்சுன்னு சொன்னால், ஹையஸ்ட் வந்து 1955 ரூபா. அநியாயத்துக்கு மக்களுடைய பணம் பாருங்கள், லோ என்ன 310 ரூபா. 1950 எங்கன்னா 310 எங்கன்னு, எப்போ ஒரே வருஷத்தில் தான், ரொம்ப ஒன்றும் இல்லை. 2000 அவங்க வெளியிட்ட நாள் வந்து December 2021, கீழே வந்தது ஒரே வருஷம் December 2022லாம் ஆக பாதாளத்தில் கீழே தள்ளியாச்சு, ரைட்டா. இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். டே கண்டில் 2 அப்பர் சர்க்கியூட் கொஞ்சம் போட்டு போட்டு போச்சு, இதுக்கு மேலே தூக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பர் சர்க்கியூட். 3rd பாருங்கள் டவுன் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்குண்டா, நல்ல சீப்பஸ்ட் ப்ரைஸுக்கு போன பிறகு தான் உண்மை நிலைமையே தெரிய வரும். அவங்க நல்லா வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு வைப்பாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறேன், ரைட்டா. ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர் பர்சன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதரவளிக்க விரும்புகிறவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி 29, 59, 89 பே பண்ணிக்கோங்க, மோட்டிவேஷனுக்காக. அதேமாதிரி ஆலிஸ் ப்ளூ அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து 11 ஸ்டாக் வந்திருக்கு, இந்திரபிரசாத் மெடிக்கல் கார்பரேஷன். இதோடைய ப்ரைஸ் வந்து 246, வால்யூம் 760,000. ஓகே, இது ஃபண்டமெண்டலாக எப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்திரபிரசாத் மெடிக்கல் கார்பரேஷன், இவங்க வந்து 2,259 மார்க்கெட் கேப்பு, டெப்ட் வந்து 34. ஓகே, ப்ராஃபிட் வந்து நல்லா டபுள் டிஜிட்டில் இருக்குது. ப்ரொமோட்டர் 50%, எஃப்ஐ 1%, டிஏ 4%. இதுதான் எனக்கு 70% மேலே இருக்கணும், இது கம்மியாக இருக்குது, 55% தான் இருக்குது. ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டேன். அடுத்தது என்எம்டிசி லிமிட்டெட், என்எம்டிசி லிமிட்டெட் 76,000 கோடி மார்க்கெட் கேப்பு, டெப்ட் 30,300, பிரச்சனை இல்லை, 5% கீழே தான் இருக்குது. ப்ராஃபிட் சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் 5%, சேல்ஸ் 13%னா இருக்குது. எஃப்ஐடிஏ ப்ரொமோட்டர் 3 பேர்கிட்டையும் 86% இருக்குது. பிஜி ரேஷியோ 2.84, ஃபண்டமெண்டலாக பரவாயில்லை. டெக்னிக்கலாக பார்க்கலாம், என்எம்டிசி லிமிட்டெட், எஸ்.
சூப்பரான ஒரு ரைசிங் சேனல் போட்டு போகுது. இந்த பாருங்க, சூப்பராக போகுது. பிரச்சனை என்னென்னா, சென்டர் ஆஃப் த இதில் இருக்குது, சார்ட்ஸ் வரும் நமக்கு இந்த இடத்துல வரும், அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா கீழே வந்துடும், அதுக்கப்புறம் உடைச்சிட்டு கீழே வந்தால் மாட்டிக்குவோம் ரைட்டாக. ஸோ சென்டர் ஆஃப் த பேட்டர்ன் இருக்குது, அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது டாடா பவர் கம்பெனி லிமிட்டெட், இவங்களுடைய வால்யூம் வந்து நல்லாவே இருக்குது. பாருங்க, 1,52,00,000. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. வால்யூம் பற்றி டாடா பவர் மார்க்கெட் கேப் 1,39,632, டெப்ட் 53,000 இருக்குது, அதனால் நான் இதை இக்னோர் பண்ணிட்டேன். அடுத்தது பிரேமெல் பார்மா, வால்யூம் நல்லா இருக்குது. பிஐஆர்ஏ 19,613 மார்க்கெட் கேப், டெப்ட்டு 4,710 இருக்குது. அடுத்தது ஆதித்யா பிர்லா, வால்யூம் நல்லா இருக்குது. ஆதித்யா பிர்லா, ஆதித்யா பிர்லா கேபிட்டல், 58,000 கோடி மார்க்கெட் கேப்பு, 1,10,000 டெப்ட்டு வச்சுருக்காங்க, அதனால் அதையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். டாலர் இண்டஸ்ட்ரீஸ் DOLLAR, இது வந்து எஸ், இது வால்யூம் கம்மியாக இருக்குது, 500,000னா 2,00,000 இருக்கணும், இது வால்யூம் கம்மியாக இருக்குது, அதனால் இக்னோர் பண்ணிட்டேன். வால்டாஸ் எஸ் வால்யூம் நல்லா இருக்குது, இதில் பார்ப்போம் ஃபண்டமெண்டலாக. 45,000 டெப்ட் வந்து 744, ப்ராஃபிட் பாருங்கள், 5 இயர்ஸில் மைனஸில் போகுது, அதனால் அதை இக்னோர் பண்ணிட்டேன். ஐசிசி பேங்க் லிமிட்டெட், வால்யூம் நல்லா இருக்குது. LHT 86,000 மார்க்கெட் கேப், டெப்ட்டு 13,99,000, அதனால் நான் இக்னோர் பண்ணிட்டேன். சென்ட்ரல் டெபாசிட்டி CDSL, வால்யூம் நல்லா இருக்குது. ₹21,733 மார்க்கெட் கேப்பு, டெப்ட்டு வந்து இக்னரபிள், ப்ராஃபிட்டு சேல்ஸும் டபுள் டிஜிட்டில் இருக்குது. ப்ரொமோட்டர்கிட்ட 15, FI 18, DA 21, கிட்டத்தட்ட 50-55% தான் இருக்குது, ஒரு 70% வேலையாவது இருக்குன்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, இன்றைக்கும் வந்த ஸ்டாக்ஸில் 11 ஸ்டாக்ஸில் நமக்கு வரலை. திங்கள் செவ்வாய் திங்களில் பார்க்கலாம், ஏதாவது நமக்கு ஸ்டாக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு வருதாண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.